வெஸ்ட் பேங்க் பிரதேசத்திலும் காசாவிலும் உச்சக்கட்ட தாக்குதல்களை மேற்கொண்டு வரும் பலஸ்தீனிய போராளிகள். கடந்த 48 மணி நேரமாக வெஸ்ட் பேங்க் பிரதேசத்திலே என்ன நடக்கின்றது? அல்லக்சா மசூதியை பாதுகாப்பதற்காக உயிர் தியாகம் செய்வதற்கு தயாராக இருக்கும் ஆயிரக்கணக்கான போராளிகள். துணை தளபதிகளை கொத்தாக வேற்றையாடி அல்கசாம் படையினர். தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டு வரும் ஹிஸ்புல்லா, யமன் மற்றும் ஈராக்கி ராணுவ கூட்டமைப்பினர். வீர மரணமடைந்த பலஸ்தீனிய போராளிகள். கடந்த 10 நாட்களாக யமன் ஹவுதி ராணுவத்தினர் செங்கடல் பிரதேசத்திலும் ஏடன் வளைகுடா பிரதேசத்திலும் சரக்கு கப்பல்களை தொடர்ச்சியாக மூழ்கடித்து வருகின்றார்கள். யமன் ஹவுதி ராணுவத்தினுடைய எச்சரிக்கைகளை மீறி செல்லக்கூடிய சரக்கு கப்பல்களை இலக்கு வைத்தும், மாறு வேடங்களில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு நிறுவனங்களுக்கு உதவக்கூடிய சரக்கு கப்பல்களை இலக்கு வைத்துமே யமன் ஹவுதி ராணுவத்தினர் இந்த தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். தற்போது செங்கடல் பிரதேசத்திலே அமெரிக்காவின் ஒரே ஒரு போர்க்கப்பலான USS கோல் என்கின்ற போர்க்கப்பல் நிலைநிறுத்தப்பட்டிருந்தாலும், ஏனைய ஐரோப்பிய நாடுகளுடைய சிறிய போர்க்கப்பல்கள் நிலைநிறுத்தப்பட்டிருந்தாலும், அவர்களாலும் யமன் ஹவுதி ஐரோப்பிய நாடுகளுடைய சிறிய போர்க்கப்பல்களை இலக்கு வைத்து அதிரடியான ஏவுகணை தாக்குதல்களையும் ட்ரோன் தாக்குதல் மேற்கொண்டுள்ளார்கள். அதே போன்று அமெரிக்காவின் போர்க்கப்பலை இலக்கு வைத்தும் அதிரடியான பெலஸ்டிக் ஏவுகணை தாக்குதல்களையும் ட்ரோன் தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். குறித்த போர்க்கப்பல்களை இலக்கு வைத்து யமன் ஹவுதி ராணுவத்தினர் தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டதனால் அவர்களால் தீப்பற்றி எரிந்து கொண்டிருக்கக்கூடிய சவுனியன் என்கின்ற கப்பலை இழுத்துச் செல்வதற்கு முடியாமல் போயுள்ளது. இதைத் தொடர்ந்து ஐரோப்பிய நாட்டின் அதிகாரிகள் ஈரானின் மூலமாக யமன் ஹவுதி ராணுவத்தினுடைய தலைமைகளை தொடர்பு கொண்டு சில கலந்துரையாடல்களை மேற்கொண்டுள்ளார்கள். எண்ணெய் கசிவிற்குள்ளாக இருக்கக்கூடிய சவுனியன் என்கின்ற கப்பலை இழுத்துச் செல்வதற்காகவும் கோரிக்கை விடுத்துள்ளார்கள். இதைத் தொடர்ந்து யமன் ஹவுதி ராணுவ அதேபோன்று ஹிஸ்புல்லா ராணுவத்தினரும் ஆக்கிரமிக்கப்பட்ட வடக்கு பிரதேசத்தை இலக்கு வைத்து தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். இதற்கமைவாக கஃபர் சுபா மலைகளிலும் மனாரா பிரதேசங்களிலும் நிலை கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் இலக்கு வைத்து அதிரடியான புர்கான் ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலினால் குறைந்தது 3 இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் கொல்லப்பட்டும் படுகாயமடைந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அதேபோன்று 4 இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவ தளங்களை இலக்கு வைத்தும் கவசதிர்ப்பு ஏவுகணை தாக்குதல்களையும் ட்ரோன் தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். வெஸ்ட் பேங்க் பிரதேசத்திலே ஆரம்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய போர் தொடர்பாகவும், இந்த போரானது மதப்போராக மாறப்போகின்றது என்பது தொடர்பாகவும் நேற்றைய காணொலியில் நான் சில முக்கியமான விடயங்களை பதிவிச்சிருந்தேன். அத்தோடு இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை பயங்கரவாத கோழி ராணுவம் வெஸ்ட் பேங்க் பிரதேசத்திலே ஆபரேஷன் ஃபயர் ஆரோ திட்டத்திற்கமைவாக அவர்களுடைய தாக்குதல்களை விரிவுபடுத்தியுள்ளார்கள். இந்த திட்டத்தின் ஆரம்பமாக வெஸ்ட் பேங்கினுடைய வடக்கு பிரதேசங்களான ஜெனின் மற்றும் துல்கராம் பிரதேசத்தை இலக்கு வைத்தே அவர்களுடைய விரிவாக்க தாக்குதல்களை ஆரம்பித்துள்ளார்கள். இப்படியான நிலைமையில் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பின் வெளியுறவுத்துறை இருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்களை தற்காலிகமாக வெளியேறுமாறு அறிவித்தல்களை வெளியிட்டிருந்தது. ஆனால் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை பயங்கரவாத ராணுவத்தின் மிரட்டல்களுக்கு பலஸ்தீனிய மக்கள் பயப்படவில்லை. அதிகளவான பலஸ்தீனிய மக்கள் அவர்களுடைய வீடுகளிலேயே தங்கியிருந்தார்கள். ஒரு சில பலஸ்தீனிய குடும்பங்கள் மாத்திரமே துல்கராம் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய நூர்ஷா முகாமில் இருந்தும், ஜெனின் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய முகாம்களில் இருந்தும் வெளியேறியிருந்தார்கள். வெஸ்ட் பேங்க் பிரதேசம் முழுவதும் 32 லட்சத்திற்கும் அதிகமான பலஸ்தீனிய மக்கள் வாழ்கின்றார்கள். வெஸ்ட் பேங்க் பிரதேசம் முழுவதும் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய குடியேற்றங்களுக்கு அருகாமையில் சட்டவிரோத இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு
குடியிருப்பு குடியேற்ற பிரதேசங்களும் காணப்படுகின்றன. ஆனால் பெரும்பாலான பலஸ்தீனிய குடியேற்ற பிரதேசங்களும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு நிலத்திற்குரிய குடியேற்ற பிரதேசங்களும் ஒன்றாக இணைந்து காணப்படுவதில்லை. சில பிரதேசங்களில் மாத்திரம்தான் இரண்டு குடியேற்ற பிரதேசங்களும் கலப்பில் காணப்படுகின்றன. எனவே இவ்வாறு அதிகளவான பலஸ்தீனிய குடியேற்றங்களுக்கு அருகாமையில் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு குடியேற்றங்கள் இருந்தாலும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்தினால் பலஸ்தீனிய குடியேற்றங்களை மாத்திரம் தனியாக இலக்கு வைக்கவும் முடியும். பலஸ்தீனிய குடியேற்ற பிரதேசங்களை தனியாக சிதைத்து வான்வழி தாக்குதல்களையும் மேற்கொள்ள முடியும். அதே நேரம் இரண்டு குடியேற்றங்களும் கலப்பில் காணப்படுகின்ற பிரதேசங்களில் வான்வழி தாக்குதல்களை மேற்கொள்ள முடியாது. ஆனால் ஊடுருவி தரைவழி தாக்குதல்களை மேற்கொள்வதன் மூலமாக இந்த தாக்குதல்களை குறித்த பிரதேசங்களிலும் விரிவாக்கலாம். எனவே ஒட்டுமொத்தமாக நாங்கள் எடுத்து நோக்கும் போது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின படுகொலை ராணுவத்தினால் பலஸ்தீனிய குடியேற்ற பிரதேசங்களை மாத்திரம் தனியாக இலக்கு வைத்து வான்வழி தாக்குதல்களையும் தரைவழி தாக்குதல்களையும் இலகுவாக மேற்கொள்ள முடியும். இதற்கமைவாகத்தான் தற்போது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை பயங்கரவாத இராணுவம் வெஸ்ட் பேங்கினுடைய வடக்கு பிரதேசங்களிலே தரைவழி தாக்குதல்களையும் வான்வழி தாக்குதல்களையும் ஆரம்பித்துள்ளது. தற்போது ஜெனின் பிரதேசத்திலே 70,000 அதிகமான பலஸ்தீனிய மக்கள் வாழ்கின்றார்கள். அதே போன்று துல்கராம் பிரதேசத்தில் 90,000 அதிகமான பலஸ்தீனிய மக்கள் வாழ்கின்றார்கள். இவர்களை முழுமையாக இடம்பெயர செய்துதான் இந்த தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவம் திட்டமிட்டிருந்தது. இருப்பினும் அதிகளவான பலஸ்தீனிய மக்கள் குறித்த பிரதேசங்களில் இருந்து இடம்பெயராததன் காரணத்தினால் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை இராணுவம் ஜெனின் மற்றும் துல்கராம் பிரதேசங்களில் உட்கட்டமைப்புகளை சிதைக்கக்கூடிய வேலை திட்டங்களையும் ஆரம்பித்துள்ளன. நூற்றுக்கணக்கான புல்டோசர் வண்டிகளை குறித்த பிரதேசங்களில் களமிறக்கி பாதைகளையும் நீர் வடிகால் அமைப்பு திட்டங்களையும் இன்னும் மேலே நகர உட்கட்டமைப்புகளையும் சிதைக்கக்கூடிய வேலை திட்டங்களை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு மேற்கொண்டுள்ளது. அதே போன்று இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை இராணுவத்தின் இரண்டு படைப்பிரிவுகள் களமிறக்கப்பட்டுள்ளன. மேலும் எல்லையில இருக்கக்கூடிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு 4 பாதுகாப்பு போலீஸ் படையினரும் களமிறக்கப்பட்டுள்ளார்கள். ட்ரூப்ஸ் கெரியர் வாகனங்கள் மூலமாகவே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஜெனின் மற்றும் துல்கராம் பிரதேசத்துக்குள்ளே ஊடுருவியுள்ளது. அத்தோடு காசாவை போன்று மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்கள் வெஸ்ட் பேங்க் பிரதேசத்திலே களமிறக்கப்படவில்லை. ட்ரூப்ஸ் கெரியர் வாகனங்களும் அதிகளவான புல்டோசர் வண்டிகளுமே களமிறக்கப்பட்டுள்ளன. அதே போன்று வெஸ்ட் பேங்க் பிரதேசம் முழுவதும் அதிகளவான ட்ரோன்களும் களமிறக்கப்பட்டுள்ளன. பலஸ்தீனிய போராளிகளுடைய நடமாற்றத்தினை கண்காணிப்பதற்காகவும் இலக்குகளை தீர்மானிப்பதற்காகவும் அதிகளவான ட்ரோன்களை களமிறக்கியுள்ளார்கள். அதே போன்று பலஸ்தீனிய போராளிகளும் தரமான ஆயுதங்களுடன் வெஸ்ட் பேங்க் பிரதேசம் முழுவதும் களமிறங்கியுள்ளார்கள். அல் குதுஸ் படையினர், அல் கசாம் படையினர், அல் அக்சா படையினர், முஜாஹிதீன் படையினர் மற்றும் அல் ஆஷிஃபா படையினர் என அனைத்து படைப்பிரிவினரும் துல்கரா மற்றும் ஜெனின் பிரதேசங்களிலே புதிய ஆயுதங்களுடன் தரமாக களமிறங்கியுள்ளார்கள். ஒருபுறம் நகர உட்கட்டமைப்புகளை சிதைக்கக்கூடிய புல்டோசர் வண்டிகளை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு களமிறங்கியுள்ளார்கள். இன்னும் ஒருபுறம் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களின் ஊடுருவல் தாக்குதல்களை முறியடிப்பதற்காக களமிறங்கியுள்ளார்கள். இதற்கமைவாக வெஸ்ட் பேங்க் பிரதேசத்திலே பலஸ்தீனிய போராளிகள் தரமான வீரியமான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். அத்தோடு இந்த தாக்குதலின் ஆரம்பமாக துல்கரா மற்றும் ஜெனின் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய போராளிகள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய ட்ரோன்களை சுட்டு வீழ்த்துவதற்கு ஆரம்பித்துள்ளார்கள். இதற்கமைவாக துல்கராம் பிரதேசத்திலே 3 ட்ரோன்களையும் ஜெனின் பிரதேசத்தில் 2 ட்ரோன்களையும் சுட்டு வீழ்த்தியுள்ளார்கள். இதைத் தொடர்ந்து ஜெனின் பிரதேசத்திற்குள்ளே நுழைந்திருக்கக்கூடிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களையும் புல்டோசர் வண்டிகளையும் இலக்கு வைத்து அல் கசாம் படையினரும் அல் குதுஸ் படையினரும் கூட்டு தாக்குதல்களை ஆரம்பித்திருந்தார்கள். இதன் மூலமாக ஜெனினின் கிழக்கு பிரதேசத்தில் மாத்திரம் 3 வெடிகுண்டு தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். இந்த வெடிகுண்டு தாக்குதலில் 3 புல்டோசர் வண்டிகள் சிதைக்கப்பட்டிருந்தன. அதற்குள்ளே இருக்கக்கூடிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களும் அழிக்கப்பட்டிருந்தார்கள். அடுத்து முஜாஹிதீன் படையினர் ஜெனினுடைய கிழக்கு பிரதேசத்தில் ஒரு ட்ரூப்ஸ் கெரியர் வாகனம் ஒன்றை இலக்கு வைத்து வெடிகுண்டு தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலினாலும் குறித்த ட்ரூப்ஸ் கெரியர் வாகனமானது வெடித்து சிதறியுள்ளது. இந்த ட்ரூப்ஸ் கெரியர் வாகனத்திற்குள்ளே இருந்து 6 இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களில் 3 சிப்பாய்கள் கொல்லப்பட்டு 3 பேர் படுகாயமடைந்திருப்பதாகவும் சில இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் குறிப்பிட்டுள்ளன. மேலும் குறித்த தாக்குதல் தொடர்பான காணொலிகளும் வெளியாக இருந்தன. அவற்றை நான் டெலிகிராம் சேனலிலும் பதிவிட்டுள்ளேன். அடுத்து அல் கசாம் படையினரும் அல் குதுஸ் படையினரும் ஜெனினின் ஃபாரா முகாமுக்குள்ளே நுழைந்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் இலக்கு வைத்து 3 வெடிகுண்டு தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் நுழைந்திருக்கக்கூடிய பிரதேசத்திலேயே இந்த வெடிகுண்டு தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. இதனால் பல இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் கொல்லப்பட்டும் படுகாயமும் அடைந்துள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் குறித்த பிரதேசத்தில் அல் கசாம் படையினரும் அல் குதுஸ் படையினரும் 3 வெடிகுண்டுகளை பொறியாக வைத்திருந்தார்கள். இந்த பொறியிலே சிக்கிய 3 புல்டோசர் வண்டிகளும் மொத்தமாக வெடித்து சிதறியிருந்தன. இந்த தாக்குதலிலும் குறைந்தது 5 இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் கொல்லப்பட்டும் படுகாயமடைந்திருப்பார்கள் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து ஜெனினின் கிழக்கு பிரதேசத்திலே அதிரடியாக களமிறங்கி அல் அக்சா படையினர் 5 வெடிகுண்டு தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். இந்த 5 வெடிகுண்டு தாக்குதலிலும் 2 புல்டோசர் வண்டிகள் சிதைக்கப்பட்டிருந்தன. அடுத்து அதிரடியாக களமிறங்கி அபு அலி முஸ்தபா படையினர் வெடிகுண்டு தாக்குதலின் மூலமாக 2 புல்டோசர் வண்டிகளை இலக்கு வைத்துள்ளார்கள். மேலும் அதற்குள்ளே இருந்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களும் அழிக்கப்பட்டுள்ளார்கள். அதே போன்று துல்கராம் பிரதேசத்தில் அல் கசாம் படையினரும் அல் குதுஸ் படையினரும் அல் அக்சா படையினரும் ஒன்றிணைந்து 10 அதிகமான தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். வெடிகுண்டு தாக்குதல்களையும் இயந்திர துப்பாக்கிச் சூட்டு தாக்குதல்களையும் நேரடி துப்பாக்கிச் சூட்டு தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலினால் துல்கராம் பிரதேசத்தில் மாத்திரம் 5 புல்டோசர் வண்டிகள் அழிக்கப்பட்டுள்ளன. அடுத்து ஜெனின் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய போராளிகள் அனைவரும் ஒன்றிணைந்து பலஸ்தீனிய குடியேற்றங்களுக்கு அருகாமையில் காணப்படக்கூடிய கர்மிசிர் என்கின்ற இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு குடியேற்றத்தினை இலக்கு வைத்தும் வெடிகுண்டு தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். ஜெனின் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்களை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை ராணுவம் இடம்பெயர்வதற்கு கட்டளை ஏற்றதனால் பலஸ்தீனிய போராளிகள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு நிலத்திற்குரிய குடியேற்ற பிரதேசங்களை இலக்கு வைத்து வெடிகுண்டு தாக்குதல்களை மேற்கொண்டு அவர்களை முழுமையாக இடம்பெயருமாறும் கட்டளை ஏற்றுள்ளார்கள். இந்த வெடிகுண்டு தாக்குதலுக்கு பிறகு குறித்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அதிகளவான
தீவிரமான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு நிலத்தரர்கள் முழுமையாக வெளியேறி இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து ட்ரூபாஸ் மற்றும் நப்ளஸ் பிரதேசங்களிலும் தாக்குதல்கள் இடம்பெற்றுள்ளன. பலஸ்தீனிய போராளிகளும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களுக்கு எதிராக பல வெடிகுண்டு தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். எனவே நேற்று மாலை 6 மணியிலிருந்து இன்று மாலை 6 மணி வரையில் வெஸ்ட் பேங்க் பிரதேசத்தில் 15 புல்டோசர் வண்டிகளும் ஒரு ட்ரூப்ஸ் கேரியர் வாகனமும் அளிக்கப்பட்டுள்ளன. 25-க்கும் அதிகமான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் கொல்லப்பட்டும் படுகாயமும் அடைந்துள்ளார்கள். அதே போன்று இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை ராணுவத்தின் ட்ரோன் தாக்குதலின் மூலமாகவும் வான்வழி தாக்குதலின் மூலமாகவும் 11 பலஸ்தீனிய போராளிகள் வீரமரணம் அடைந்துள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் அல் குதுஸ் படையினுடைய தளபதி அபு சுஜையா அவர்களும் வீரமரணம் அடைந்துள்ளார். அத்தோடு வெஸ்ட் பேங்க் பிரதேசத்திலே பலஸ்தீனிய போராளிகள் இவ்வாறு விரிவான தாக்குதல்களை மேற்கொள்வார்கள் என நாங்கள் எதிர்பார்க்கவில்லை என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவ ஆய்வாளர்களும் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார்கள். அந்த அளவுக்கு பலஸ்தீனிய போராளிகள் வெஸ்ட் பேங்க் பிரதேசத்திலே ஒருங்கிணைக்கப்பட்ட தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். அத்தோடு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை பயங்கரவாத கோளை ராணுவம் ஜெனின் மற்றும் துல்கராம் பிரதேசங்களிலே இருக்கக்கூடிய மருத்துவமனைகளையும் முற்றுகையிட்டுள்ளது. காசாவில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு கோளை ராணுவம் எவ்வாறு மருத்துவமனைகளை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டு பலஸ்தீனிய பொதுமக்களுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொண்டதோ அதே போன்றே வெஸ்ட் பேங்க் பிரதேசத்திலும் மருத்துவமனைகளை முற்றுகையிட்டு பலஸ்தீனிய மக்களுக்கு எதிரான தாக்குதல்களையும் அதிகப்படுத்தியுள்ளது. இதிலிருந்து வெஸ்ட் பேங்க் பிரதேசத்திலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை பயங்கரவாத இராணுவம் ஒரு புஸ்வானமான இராணுவம் ஒரு கோளையான இராணுவம் என்பதனை உறுதிப்படுத்தியுள்ளார்கள். அடுத்து லெபனானிலே இருக்கக்கூடிய ஹமாஸினுடைய பிரதிநிதி அகமது அப்துல் ஹாதி அவர்கள் இவ்வாறு தெரிவித்துள்ளார். காசாவில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு எதை செய்ததோ அதை தான் தற்போதும் வெஸ்ட் பேங்க் பிரதேசத்திலும் செய்கின்றது. மேலும் இந்த விரிவாக்க தாக்குதலின் போது வெஸ்ட் பேங்க் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்களின் எதிர்ப்பை பார்த்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஆச்சரியம் அடையும். அந்த அளவுக்கு வெஸ்ட் பேங்க் பிரதேசத்திலே மிக தரமான தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு எங்களுடைய பலஸ்தீனிய மக்களும் பலஸ்தீனிய போராளிகளும் தயாராகவே இருக்கின்றார்கள். அதே போன்று பலஸ்தீனிய அதிகார சபைக்கு கீழால் இருக்கக்கூடிய பாதுகாப்பு படையினரையும் பலஸ்தீனிய மக்களையும் பாதுகாப்பதற்காக நாங்கள் அழைப்பு விடுக்கின்றோம். பலஸ்தீனிய அதிகார சபையினுடைய ஜனாதிபதி அவசரமாக தொழில்நுட்ப அரசாங்கம் ஒன்றை ஏற்படுத்தி சீனாவின் தலைநகரிலே மேற்கொள்ளப்பட்ட பேச்சுவார்த்தைகளுக்கு அமைவாக புதிய அரசாங்கத்தினை உருவாக்குவதற்கான வேலை திட்டங்களையும் ஆரம்பிக்க வேண்டும் என்றும் அவரால் மாயாதி நூலகத்திடம் குறிப்பிட்டுள்ளார். அதாவது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் இந்த விரிவாக்க தாக்குதலில் இருக்கக்கூடிய இன்னும் ஒரு மிக முக்கியமான விடயம் என்னவென்றால் பலஸ்தீனிய பாதுகாப்பு படையினுடைய குடும்ப உறுப்பினர்களையும் இலக்கு வைத்தே தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளது. அவர்களையும் முழுமையாக வலுக்கட்டாயமாக இடம்பெற செய்துள்ளது. இவ்வளவு நாளாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை ராணுவத்திற்கு தேவையான எல்லா விதமான உளவு தகவல்களையும் பலஸ்தீனிய அதிகார சபைக்கு கீழால் இருக்கக்கூடிய பாதுகாப்பு படையினர் வழங்கி வந்தார்கள். அவர்களுடைய உதவியின் மூலமாகத்தான் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை ராணுவம் பலஸ்தீனிய போராளிகளையும் தொடர்ச்சியாக இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. ஆனால் தற்போது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை ராணுவம் பலஸ்தீனிய அதிகார சபையினுடைய பாதுகாப்பு படையினருக்கு எதிராகவும் தாக்குதல்களை ஆரம்பித்துள்ளது. அதாவது இந்த தாக்குதலின் மூலமாக பலஸ்தீனிய அதிகார சபையினுடைய பாதுகாப்பு படையினுடைய குடும்ப உறுப்பினர்களும் பாதிக்கப்பட போகின்றார்கள். இப்படியான நிலைமையில் தான் பலஸ்தீனிய அதிகார சபையினுடைய படைகளும் பலஸ்தீனிய போராளிகளுடன் ஒன்றிணைய வேண்டும் என்றும் ஹமாஸ் பிரதிநிதிகள் கோரிக்கை விடுத்துள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் ஒருங்கிணைந்த அரசாங்கத்தை உருவாக்குவதற்கான அவசரமான நடவடிக்கைகளை எடுக்குமாறும் பலஸ்தீனிய அதிகார சபையினுடைய ஜனாதிபதியிடம் தெரிவித்துள்ளார்கள். அத்தோடு அலக்ஸா மசூதியை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்வதற்கான வேலை திட்டங்களும் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. 2021 யஹ்யா சின்வர் அவர்கள் ஊடக சந்திப்பின் போது இவ்வாறு தெரிவித்திருந்தார். அலக்ஸா மசூதி வளாகத்திற்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுமாக இருந்தால் அந்த சந்தர்ப்பத்தில் அலக்ஸா மசூதியை பாதுகாப்பதற்காகவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்தினை அளிப்பதற்காகவும் உயிர் தியாகம் செய்வதற்காக 10,000-க்கும் அதிகமான பலஸ்தீனிய போராளிகள் தயாராக இருக்கின்றார்கள் என யஹ்யா சின்வர் அவர்கள் தெரிவித்திருந்தார். அதாவது அலக்ஸா மசூதி வளாகத்தில் இருக்கக்கூடிய குடியேற்ற பிரதேசங்களில் மாத்திரம் 10,000-க்கும் அதிகமான பலஸ்தீனிய போராளிகள் உயிர் தியாகம் செய்வதற்கு தயாராக இருக்கின்றார்கள் என்பதனையே யஹ்யா சின்வர் அவர்கள் சுட்டிக்காட்டியிருந்தார். கடந்த ஒரு வாரமாக காசாவின் யுத்தகலத்திலே பலஸ்தீனிய போராளிகள் தரமான விருந்துபசாரங்களை வழங்கி வருகின்றார்கள். இதற்கமைவாக கடந்த 72 மணித்தியாலங்களுக்குள் அல்கசாம் படையினர் வடக்கு காசாவின் தாலர்ஹவா தெற்கு பிரதேசத்திலே 4 மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களையும் 2 ட்ரூப்ஸ் கரியர் வாகனங்களையும் ஒரு புல்டோசர் வண்டியையும் அளித்துள்ளார்கள். இந்த போர்த்தாங்கி வாகனங்களுடன் வருகை தந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களையும் கொத்து கொத்தாக வேற்றியாடியுள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் குறித்த பிரதேசத்திலே 3 ஜில்சல் வெடிகுண்டுகளை பயன்படுத்தி தரமான பொறிகளை வைத்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களை கொத்து கொத்தாக அளித்துள்ளார்கள். இந்த தாக்குதலினால் 15-க்கும் அதிகமான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் கொல்லப்பட்டும் படுகாயமடைந்து இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அதே போன்று அல்கசாம் படையினர் கடந்த 72 மணித்தியாலங்களுக்குள் ஜெய்தூன் தெற்கு பிரதேசத்திலும் ஜெய்தூன் மேற்கு பிரதேசத்திலும் 3 தரமான பொறிகளை வைத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களை கொத்தாக தட்டி தூக்கியுள்ளார்கள். மேலும் குறித்த பிரதேசத்திலே கெரில்லா போர் முறையை பயன்படுத்தி 3 மெர்காவா போர் தங்கி வாகனங்களை ஷவாஸ் வெடிகுண்டின் மூலமாக வெடிக்க செய்துள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் குறித்த பிரதேசத்தில் அல்கசாம் படையினர் ஸ்னைப்பர் தாக்குதல் மூலமாக 2 இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களையும் அளித்துள்ளார்கள். அடுத்து அலக்ஸா படையினர் கடந்த 72 மணித்தியாலங்களுக்குள் தாலஹவா தெற்கு பிரதேசத்தில் 2 மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களையும் ஜெய்தூன் தெற்கு பிரதேசத்திலே 3 மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களையும் அளித்துள்ளார்கள். அடுத்து ஒமர் அல் காசிம் படையினர் ஜெய்தூன் தெற்கு பிரதேசத்திலே ஆர்பிஜி ஏவுகணை மூலமாக 2 மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களை அளித்துள்ளார்கள். அடுத்து அல் குதுஸ் படையினர் தாலஹவாவின் தெற்கு பிரதேசத்திலும் ஜெய்தூன் தெற்கு பிரதேசத்திலும் பெரல் வெடிகுண்டுகளை பயன்படுத்தி தரமான 2 பொறிகளை வைத்துள்ளார்கள். இந்த 2 பொறியிலும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய் படைக்குழுக்கள் சிக்கி சின்னா பின்னமாக்கப்பட்டுள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் குறித்த பிரதேசங்களில் அல் குதுஸ் படையினர் 2 மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களையும் அளித்துள்ளார்கள்.
வைத்தார்கள். அடுத்து ஜெய்தூன் பிரதேசத்தில் அல்கசாம் படையினர் மேற்கொண்ட தாக்குதலில் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை பயங்கரவாத பாராளுமன்றத்தின் வெளியுறவு மற்றும் தற்போதைய பாதுகாப்பு குழுவினுடைய தலைவர் ஃபிரேட்மேனுடைய மகன் அமித் ஃபிரேட்மேன் படுகொலை செய்யப்பட்டுள்ளார். இவர் 89வது படைப்பிரிவினுடைய துணை தளபதியாக செயற்பட்டுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்க விடயமாகும். அதே போன்று ஸ்னைப்பர் தாக்குதல் மூலமாக அளிக்கப்பட்ட 2 இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களும் 91வது படைப்பிரிவினுடைய துணை தளபதிகள் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. எனவே அல்கசாம் படையினர் 72 மணித்தியாலங்களுக்குள் பல துணை தளபதிகளை கொத்து கொத்தாக வேட்டையாடியுள்ளார்கள். அடுத்து தேரல்பலா கிழக்கு பிரதேசத்திலே அலக்சா படையினரும் அல் குதுஸ் படையினரும் ஒன்றிணைந்து கூட்டு தாக்குதல் ஒன்றை மேற்கொண்டுள்ளார்கள். இதன்போது அலக்சா படையினர் 2 மெர்காவா போர் தங்கி வாகனங்களை அளித்துள்ளார்கள். அதே போன்று கடந்த 72 மணித்தியாலங்களுக்குள் அலக்சா படையினரும் ஒமர் அல் காசிம் படையினரும் அபு அலி முஸ்தபா படையினரும் ஒன்றிணைந்து ரஃபாவின் தெற்கு பிரதேசத்திலே கூட்டு தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இதன்போது தாலல் சுல்தான் பிரதேசத்தில் 2 மெர்காவா போர் தங்கி வாகனங்களையும் ரஃபா நகருக்கு தெற்கு பிரதேசத்திலே 3 மெர்காவா போர் தங்கி வாகனங்களையும் அளித்துள்ளார்கள். எனவே கடந்த 72 மணித்தியாலங்களுக்குள் கிடைக்கப்பெற்ற தகவல்களுக்கு அமைவாக, அதாவது 3 நாட்களுக்குள் கிடைக்கப்பெற்ற தகவல்களுக்கு அமைவாக, 23 மெர்காவா போர் தங்கி வாகனங்களும் 2 ட்ரூப்ஸ் கெரியர் வண்டிகளும் ஒரு புல்டோசர் வண்டியும் அளிக்கப்பட்டுள்ளன. அதே போன்று 80க்கும் அதிகமான இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் அளிக்கப்பட்டும் படுகாயமும் அடைந்துள்ளார்கள். எனவே இந்த காணொலி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.